சில நூற்றாண்டுகளுக்கு முன் இன்றைய குஜராத் பகுதி முகமது ஷா என்று சொல்லப்படுற முகலாய மன்னர் ஒருத்தரால ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. அந்த மன்னருடைய ஆட்சி காலத்துல அவங்க ஊர்ல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப பிரபலம். ஒன்னு அவரோட வீரம், இன்னொன்னு அவரோட ஊர்ல இருந்த ராஜ நர்த்தகியான மயூரி. இந்த மயூரி ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு தேவதாசி பெண், புத்திசாலி, பேரழகி, ஈடு இணையில்லாத ஒரு நாட்டிய மங்கை. அவ ஆடுறத பார்க்கவே எத்தனையோ நாட்டு அரசர்கள் தவம் கிடந்தாங்க. அவளை தங்களுடைய ஆசை நாயகியா ஆக்கிக்க எத்தனையோ பேர் துடிச்சாங்க. ஆனா அவளோ யாருக்குமே அவளோட வாழ்க்கையில இடம் தரலங்க. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் முகமது ஷா அவளோட நாட்டியத்தை பார்வையிடுறாரு. அவளோட அழகுல மயங்கி அவளை தன்னோட அரண்மனைக்கே கூட்டிட்டு வர்றாரு. அங்க ராஜ நர்த்தகியா பதவியும் கொடுக்கறாரு. வெயிட் வெயிட், இந்த கதை கொஞ்சம் சந்திரமுகி கதை மாதிரி ஆரம்பிக்குது இல்ல? ஆனா இனி அப்படி நகராது. காதல், வீரம், துரோகம், சூழ்ச்சி, சமூக பிரச்சனைகள்னு வெவ்வேறு பரிமாணங்கள் இந்த கதையில இருக்கு. சுவாரஸ்யமான இந்த கதையை இன்னைக்கு நம்மளும் கேட்கலாம். சபரோட வெர்ஷன்ல நீங்க ஏற்கனவே கேட்ட பல காதல் கதைகளின் வரிசையில இன்னைக்கு இன்னொரு கதை, ஒரு நர்த்தகியின் காதல் கதை. இதை சொல்றதுக்காக உங்க கூட இணைஞ்சிருக்கிறது சபரி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். ராஜ நர்த்தகியான இந்த மயூரி குஜராத்க்கு வந்ததுல இருந்தே அவளோட வாழ்க்கை ஒரு மாதிரி சோகமயமாதாங்க போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் அவ மேல ஆசை காட்டி அவளை அடைய நினைச்ச முகமது ஷா, இன்னொரு பக்கம் ஒரு தேவதாசினா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு கட்டுப்பாடுகள் விதிச்ச அவளோட அம்மா. இப்படி நாலா பக்கமும் அவளுக்கு பிரச்சனைகள் தான். அவளோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் ஏதோ ஒரு சின்ன பிடிப்போட தன்னோட வாழ்க்கைய ஓட்டிட்டு வந்தா. அவளுக்கு தான் ஒரு தேவதாசிக்கு மகளா பிறந்ததே பிடிக்கல. அதென்ன பிறப்பை வச்சு ஒருத்தரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இந்த சமூகம் சொல்றது, விரும்பினவங்க எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு நான் என்ன ஜடமான்னு அவளுக்கு கோபம் கோபமா வந்துச்சு. ஆனா இந்த கோபம் எல்லாம் முகமது ஷா முன்னாடி ஒண்ணுமே கிடையாதுங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து, நீ இன்னும் ரெண்டு வாரத்துல எனக்கு ஒரு முடிவு சொல்லணும்னு மயூரிக்கு கட்டளை போட்டாரு. அவளுக்கு அவரை ஏத்துக்க சுத்தமா மனசில்ல. அவளுக்கு உதவுறதுக்கும் அங்க யாரும் இல்ல. அதனால அவ தற்கொலை செஞ்சுக்கலாம்னு முடிவு செய்தா. ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் எல்லை பகுதியில இருக்கிற ஒரு ஆத்துல விழுந்து தன்னோட உயிரை போக்கிக்கலாம்னு நினைச்சா. ஆனா அந்த இடத்துல தாங்க அவளை ஒரு இளைஞன் வந்து காப்பாத்திட்டான். அவனோட பேரு கேகர் ராஜ்குமார். ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி, அதுவும் இந்த முகமது ஷாவுக்கு கப்பம் கட்டிட்டு வந்த ஒரு சமஸ்தானத்தோட அதிகாரி. காப்பாத்தின கையோட அவன் மயூரி கிட்ட அவ பிரச்சனைகளை கேட்க அவளும் தன் மனசுல இருந்த அத்தனையையும் அவன் கிட்ட கொட்டி தீத்தா. அவளுக்காக அவன் மனசு இறங்குச்சு. உனக்காக முகமது ஷாவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தான். மயூரி அவனை நம்பினா. ரெண்டு பேரும் நண்பர்களானாங்க. அடுத்தடுத்த சந்திப்புகள்ல அந்த நட்பு காதலாவும் மாறுச்சு. அதே நேரத்துலங்க இந்த காதல் விவகாரம் முகமது ஷாவோட காதுக்கும் போயிடுச்சு. சும்மா இருப்பாரா முகமது ஷா? அப்படியே கொதிச்சு போயிட்டாரு. எனக்கு கப்பம் கட்டுற உனக்கே இவ்வளோ திமிரான்னு தடாலடியா ராஜ்குமாரை பிடிச்சு சிறையில போட்டாரு. சிறைக்குள்ள வச்சு அவனை ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தினாரு. வெறும் இடைக்கச்சையோட மட்டும் அவனை நடமாட விட்டு மயூரிய அவ கையாலேயே அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வச்சாரு. ஆமாங்க, அந்த மாதிரியான கேவலமான கோலத்துல அவனை பார்த்தா அவளுக்கு அவன் மேல இருக்கிற மரியாதையே போயிடுமா. இப்படி ஒரு கோழையா காதலிச்சோன்னு அவன் அப்படியே அவ வெறுத்துடுவாளாம். எல்லாம் அந்த மன்னரோட ஐடியா தான். ஆனா நீங்களே சொல்லுங்க, உண்மையான காதல் அப்படி லேசுல மாறிடுமா என்ன? மயூரிக்கு மன்னர் மேல இருந்த கோபம்தான் அதிகமாச்சே ஒழிய அவ காதல் மாறல. அந்த கோபத்துலங்க அவ கண்ணா பின்னான்னு முடிவுகள் எடுத்தா. தான் அது வரைக்கும் ஆடி சம்பாதிச்ச அத்தனை காசையும் சிறைச்சாலை காவலர்களுக்கு லஞ்சமா கொடுத்து ராஜ்குமார தப்பிக்க வச்சா. இப்படி அவ உதவியால தப்பிச்சு போன ராஜ்குமார் போய் அடைக்கலம் தேடினது இந்த முகமது ஷாவுக்கு எதிரான ஒரு புரட்சியாளர்களோட படையிலங்க. இந்த ராஜ்குமாரை பார்த்ததும் எதிரிக்கு எதிரி நண்பன்னு அவங்க அவனை நல்லா வளர்த்து விட மன்னருடைய நிறைய தளவாடங்களுக்கு வேட்டு வச்சான் ராஜ்குமார். இது எல்லாமே முகமது ஷாவோட காதுக்கும் வந்துச்சு. அவருக்கு கோபம் தலைக்கேறுச்சு. ராஜ்குமார கண்ட உடனே அவனோட தலைய சீவ அவரு ஆணை பிறப்பிச்சாரு. ராஜ நர்த்தகியான மயூரியையும் அந்த புறத்துக்கு அழைத்து வர
கட்டளையிட்டாரு. இந்த இடத்துல தாங்க மயூரி அப்படியே ஆளே மாறி போயிட்டா. மன்னரை போய் சந்திச்சப்போ ரொம்ப பாசமா பேசினா. என் உதவியாலேயே தப்பிச்சு போயிட்டு என்னையே கைவிட்ட அந்த ராஜ்குமாருக்கு நீங்க எவ்வளவோ மேல், நான் உங்களோடவே என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன், ஆனா என்னோட ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீங்க நிறைவேற்றி வைங்களேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சா. அதாவதுங்க மயூரிக்கு தனக்கு ஒரு திருமணம் நடக்கணும்னு ரொம்ப நாளா ஆசையாம். அதுவும் சாதாரண திருமணம் இல்லை, அந்த ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமான திருமணமா. அந்த திருமணத்தின் போது மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு பல்லக்கில் உட்காந்துக்க ஊர் மக்கள் அத்தனை பேரும் அந்த பல்லக்கை தூக்கிட்டு ஊர்வலமா போகணுமா. மன்னரும் அவ சொன்ன எல்லாத்தையும் கேட்டாரு. அவ மேல இருந்த ஆசையில அவ சொன்ன எல்லாத்துக்கும் தலையாட்டினாரு. திருமண ஏற்பாடுகள் நல்லபடியா ஆரம்பிச்சது. மன்னர் தனக்கு வேண்டிய பாதுகாப்புக்கும் திருமண கோலாகலத்துக்கும் ஏற்பாடுகளை செய்ய ரகசியமா தன்னோட சூழ்ச்சிய ஆரம்பிச்சு வச்சா நர்த்தகி மயூரி. தன்னோட திட்டத்தை தெளிவா ஒரு ஓலையில எழுதி ராஜகுமாரனுக்கு அந்த ஓலைய அனுப்பி வச்சா. திருமண ஊர்வலம் சரியாக மேவாரை கடக்கும் போது நீங்களும் உங்கள் ஆட்களும் இந்த கும்பலோடு கலந்து விடுங்கள். மன்னரை வீழ்த்தி என்னையும் காப்பாற்றி என் வாழ்க்கையையும் காப்பாற்றுங்கள் அப்படின்னு அந்த ஓலையில எழுதியிருந்தது. ஆனா அவ அனுப்பின ஓலை சரியான நேரத்துக்கு ராஜகுமாரனோட கைக்கு போய் சேரவே இல்லை. அதுக்கு பதில் இந்த மயூரியோட பிரம்மாண்டமான திருமணத்தை பத்தின செய்தி மட்டும்தான் அவன் காதுக்கு போய் சேர்ந்திருந்தது. மயூரி எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா? ஒருவேளை அவ மனசு மாறிட்டாளோ அப்படின்னு சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் அவன் கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனா அவன் அவளை முழுசா நம்பினான். இந்த திருமணம் அவளோட சம்மதத்தோட நடக்க வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா இருந்தான். அந்த திருமண ஊர்வலத்துல தானும் தன்னோட இருந்த புரட்சியாளர்களும் கலந்துக்கணும்னு அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சான். திருமணத்துக்கான அந்த நாளும் வந்தது. அலங்கரிக்கப்பட்ட ஒரு பல்லக்குல மயூரியும் முகமது ஷாவும் உட்கார அந்த ஊர்வலமும் தொடங்குச்சு. அந்த பல்லக்கு சரியா மேவாருக்கு வந்ததும் மயூரியோட கண்கள் ராஜகுமாரனை தேட ஆரம்பிச்சுது. ராஜகுமாரன் வருவாரா? மன்னரை வீழ்த்துவாரா? என்னை காப்பாத்துவாரா அப்படின்னு அவ எதிர்பார்த்து காத்திருந்தா. ஆனா ராஜகுமாரன் அங்க வரவே இல்லை. மாறா ஓங்கி ஒரு குரல் தான் ஒலிச்சுது. என்ன ராஜநர்த்தகியே, எதிர்பார்த்தது நடக்கலையோ அப்படின்னு ஓங்கி ஒலித்த அந்த கர்ஜனைய அவ ஆச்சரியமா பார்த்தா. அது மன்னர் வாயிலிருந்து வந்த வாக்கியம்தான். ஆமாங்க, அவருக்கு அவளோட திட்டம் எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளையும் அவரு எடுத்து வச்சிருந்தாரு. இனி அவ்வளோதான் மயூரி, அந்த ராஜகுமாரன் உன்னை தேடி வரவே மாட்டான். நான் ஒரு தேவதாசியை காதலிச்சேன், அவ அவளோட குலத்து மற்ற பெண்களை மாதிரி என்னை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான்னு எங்கேயாவது சோக பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். கேக்குதா அப்படின்னு அவளை பரிகாசம் செஞ்சாரு. பார்வையாலேயே அவளை சுட்டெரிச்சாரு. அதே நேரத்துலங்க அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அந்த பல்லக்குக்குள்ள நுழைஞ்சு வந்தான் ஒரு விளக்கு தூக்கி. ஆதிக்கம் பிடித்த மன்னரே, ஒரு பெண்ணை அவள் பிறந்த குலத்தை வைத்து இழிவாக நினைக்க நான் என்ன மடையனா? எனக்கு என் மயூரிய பத்தி நல்லாவே தெரியும். யாருக்கு அவளை பத்தி தெரியலனாலும் எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னோட மாறு வேஷத்தை கலைச்சான். பார்த்தா கேஹார் ராஜ்குமார். அப்புறம் என்னங்க, ராஜ்குமார் மற்றும் புரட்சியாளர்கள் கோஷ்டிக்கும் மன்னருடைய படைவீரர்கள் கோஷ்டிக்கும் அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்க முகமது ஷா அங்க வீழ்த்தப்படுறாரு. ராஜ நர்த்தகியான மயூரியும் கேஹார் ராஜ்குமாரனும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அங்க இருக்கிற மக்கள் யாருக்கும் பெருசா தெரியலங்க. ஆனாலும் சமூகத்தால நம்ம சந்திக்கிற அநீதிய நம்ம அப்படியே ஏத்துக்க கூடாதுங்கிறதுக்கும் அநியாயத்துக்கும் அதிகாரத்துக்கும் நம்ம பயப்படவே கூடாதுங்கிறதுக்கும் சான்றா இந்த கதை ராஜஸ்தானிய மண்ணில் உலவிக்கிட்டே தான் இருக்கு. இந்த ராஜ நர்த்தகியான மயூரியோட உண்மையான பேரு கன்வால். இந்த கன்வாலுடைய காதல் கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சேர்த்து நம்ம சேனல்ல நீங்க ஏற்கனவே கேட்ட காதல் கதைகளையும் அப்படியே அலசி ஆராய்ஞ்சு அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச கதை அப்படிங்கிறத மறக்காம கீழே காமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வருஷம் அதாங்க 2023 மறுபடியும் சந்திக்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.